நம்ம இப்ப பார்க்க போறது கொத்தமல்லி சட்னி. இது எப்படி பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம். இது இட்லி தோசை அது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமா உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்காக காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கடலப்பருப்பு, அதையும் போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே நம்ம வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிட்டோன்னே இது வந்து ஆற வச்சு அரைக்கலாம். இப்போ வந்து முதல்ல உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதை வந்து முதல்ல அரைச்சிக்கலாம். அப்போ தான் இது நல்லா அரைப்படும். இது கூட கடலப்பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். அது கூடயே சேர்த்து இது வந்து நல்லா அரைஞ்சிச்சு. இதை வந்து இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதிலே கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மிக்சியை தண்ணி சேர்த்து அதையும் அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கூட காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.